அதிமுக தொண்டர்கள் தற்போது வரை எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பக்கமே இருந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் ஒன்றிணைந்து உற்சாகமாக கொண்டாடினர். அதிமுகவினர் தங்கள் வீடுகளில் தீபமேற்றி உறுதிமொழி எடுக்க வேண்டும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்ததையடுத்து தொண்டர்கள் தங்கள் வீடுகளில் தீபமேற்றியும் உறுதிமொழி எடுத்தும் பிறந்த நாளை கொண்டாடினர். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் தலைமையில் ஓர் அணியாக நிற்பது தேர்தலில் தங்கள் பலத்தை காட்டுவது போல் பிரதிபலிக்கிறது. கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் கேக் வெட்டி மாறி மாறி ஊட்டிக்கொண்டனர். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் பிறந்த நாளை சிறப்பித்தனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிறந்த நாள் விழாவில் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தது தேர்தல் நேரத்தில் தாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் தேர்தலை சந்திக்க தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. சசிகலாவின் வருகைக்கு பிறகு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகளுடனான சந்திப்பு போன்ற எந்த ஒரு அசைவும் அதிமுகவில் சலசலப்பை உருவாக்காது என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திரண்ட அணி உணர்த்துகிறது. அரசியலில் செல்லாக்காசாக இருக்கும் சரத்குமார், சீமான் போன்றோர்கள்தான் சசிகலாவை சந்தித்து பேசினர். இதனால் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே இபிஎஸ் ஓபிஎஸ் பக்கமே இருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.